தமிழாற்று படை நண்பர்களுக்கு வணக்கம். நீதி நூல்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் ஔவையார் பாடல்கள் என்பதை போன்ற பதிவில் விளக்கமாக பார்த்துருப்போம். இப்போ அதன் தொடர்ச்சியாக நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பிற்கால நீதி நூல்கள் என்பதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீதி நூல்கள்லேயே முக்கியத்துவம் வாய்ந்தது என்று வரும்பொழுது ஔவையார் பாடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவே அதற்கு முந்தைய காலகட்டம் என்று வரும்பொழுது 15 கீழ்கணக்கு படைப்புகளில் அறம் சார்ந்த படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து அந்த ஔவையார் காலகட்டத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட கிபி 12 நூற்றாண்டுக்கு பிந்தைய காலத்தில் வெளியிருந்த படைப்புகளை தான் பிற்கால நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பிற்கால நீதி நூல்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேர்வுகளில் பெரும்பாலும் கேள்வி, அதாவது TNPSC தேர்வுகளில் பெரும்பாலும் கேட்டது கிடையாது, கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வரலாம். சரிங்களா? இப்போ இதன் அடிப்படையாக வந்து பார்க்கும்பொழுது நம்ம பழைய பாட புத்தகத்தில் பிற்கால நீதி நூல்கள் அதற்குண்டான குறிப்புகள் எங்கேயுமே இருக்காது. ஔவையார் பாட்டு வேணால் இருந்திருக்கும், ஆனால் நீதி நூல்கள் சார்ந்து பொதுவான குறிப்புகள் எதுவுமே இருக்காது. ஆனால் புதிய பாட புத்தகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிற்கால நீதி நூல்கள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பக்கமே ஒதுக்கியிருப்பாங்க, அதற்குண்டான குறிப்புகளும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ பிற்காலத்தில் வந்த நீதி நூல்கள் சொல்லி பார்க்கும்போது எண்ணற்ற படைப்புகள் இருக்கும். இருந்தாலும் மிக முக்கியமான படைப்புகள் என்ன, அதன் ஆசிரியர் யார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த படைப்புகள் நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பிற்கால நீதி நூல்கள் என்று வரும்பொழுது இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதின்னு சொல்லி பார்த்தோம்னா அறநெறிச்சாரம் என்பது, அதாவது மக்களுக்குண்டான அறநெறிகளை தொகுத்து கூறக்கூடிய ஒரு படைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அறநெறிச்சாரம்னு சொல்லுவாங்க. இதற்குண்டான ஆசிரியர் யார், முனைப்பாடியார். நம்ம பாட புத்தகத்தில், அதாவது புதிய பாட புத்தகத்தில் அறநெறிச்சாரத்துலேருந்து ஒரு பாடல் பகுதி கொடுத்துருப்பாங்க. அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா குறிப்புன்னு சொல்லி வரும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறநெறிச்சாரம் இதற்குண்டான மொத்த பாடல் எண்ணிக்கைன்னு என்று வரும்பொழுது 225 பாடல்களாக குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ பாடல் என்பது இங்கே மட்டும் படிச்சுக்கணும். சரிங்களா? ஆசிரியர் முனைப்பாடியார். ஆனால் இவருக்கு என்ன மேற்கொண்டு ஒரு குறிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் என்பது குறித்திருந்தாங்க. சமணர், சமண சமயத்தை சார்ந்த ஒரு புலவர் முனைப்பாடியார். அவர் எழுதிய ஒரு படைப்பு தான் அறநெறிச்சாரம். மொத்த பாடல் எண்ணிக்கை எத்தனைங்க, 225 பாடல்கள். சரிங்களா? சரி அடுத்து கபிலர் அகவல். கபிலர் அகவல் ஆசிரியர் என்று வரும்பொழுது கபிலர். இப்போ இந்த படைப்பில் தான் நம்ம பொதுவாக அந்த பிற்கால நீதி நூல்கள் என்பது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் பெயர் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் பாடல் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படைப்புகளுக்குண்டான பாடல்கள் நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்ட ஒரு வரியாக தான் இருக்கும். அந்த மாதிரி முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு பாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றே செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கபிலர் அகவல். அடுத்து வெற்றி வேட்கை. வெற்றி வேட்கை இதில் முக்கியமாக இந்த வெற்றி வேட்கை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பெரும்பாலும் கேட்கறது கிடையாது. இதற்குண்டான ஒரு சிறப்பு பெயர் இருக்கும். என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. வெற்றி வேட்கைக்கு உண்டான ஒரு சிறப்பு பெயர் நருந்தொகை. இந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பெரும்பாலும் கேள்வி கேட்பாங்க. முக்கியமான ஒரு சிறப்பு பெயர். இப்போ வெற்றி வேட்கையின் ஆசிரியர் யார் என்று வரும்பொழுது அதிவீரராம பாண்டியன். சரிங்களா? இங்கேயும் ஒரு புகழ்பெற்ற பாடல் வரியானது இடம்பெற்றிருக்கும். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அந்த பாடல் இடம்பெற்ற படைப்பு என்ன, வெற்றி வேட்கை என்பது. அது இல்லாமல் இன்னொரு பாடல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். இதை சொல்லியது யார், அதிவீர ராம பாண்டியன். எந்த படைப்பில்லைங்க, வெற்றி வேட்கை என்கின்ற நருந்தொகையில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இந்த பகுதி வந்து நம்ம பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காது. அடுத்து அந்த நீதிநெறி விளக்கம் என்பது நம்ம புதிய பாட புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ நீதிநெறி விளக்கம் என்று வரும்பொழுது ஆசிரியர் குமரகுருபரர். மொத்தம் 101 பாடல் வந்து இதில் ஏற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து உலக நீதி. ஆசிரியர் யாருன்னா உலகநாதர் என்பவர் தான். இந்த உலக நீதி என்கின்ற நூலை படிக்காமல் நாம் கீழ் வகுப்புகளை கடந்து வந்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த கீழ் வகுப்புகளில், அதாவது பார்த்தீங்கன்னா 1 முதல் அந்த 5 வகுப்பு வரையும் படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புகளில் இவருடைய பாடல் வரிகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக நீதி படைப்புகள் இருந்தால் பாடல்களை எடுத்து செயல் பகுதியாக குறிப்பிட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த படைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ அந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன, உலக நீதி. ஆசிரியர் உலகநாதர். சரிங்களா? அடுத்து நன்னெறி. ஆசிரியர் துரைமங்கலம் சிவபிரகாசர்னு சொல்லுவாங்க. அடுத்து நீதி பேதம். ஆசிரியர் வேதநாயகர். பெண்மதி மாலை வேதகிரியார். சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேதநாயகர் வேதகிரியார் கிட்டத்தட்ட வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நாங்கள் வெவ்வேறு படைப்புகள் வெவ்வேறு ஆசிரியர் அதை கவனிச்சுக்கோம். சரிங்களா? இது இல்லாமல் வேறு சில முக்கியத்துவம் வாய்ந்த படைப்புகளும் இருக்குது, ஆனால் ஆசிரியர் பேர் கிடச்சிருக்காது. விவேக சிந்தாமணி ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியாது.
இவ்வாறு அந்த ஆசிரியர் பெயர் இல்லாத படைப்புகள் பெரும்பாலும் தேர்வில் கேட்கறது கிடையாது. அடுத்து இந்த ஆத்திச்சூடி என்பது யார் எழுதியிருப்பாங்க? ஔவையார். இப்போ அந்த நீதி நூல்களையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பாக அந்த ஆத்திச்சூடி என்பது திகழ்கிறது. இப்போ இருந்தாலும் அந்த ஆத்திச்சூடி என்கின்ற தலைப்பில் பிற்கால புலவர்கள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா பாரதியார் என்ன தலைப்பில் எழுதியிருப்பாங்கன்னா புதிய ஆத்திச்சூடி என்ற தலைப்பில் பாரதியார் எழுதியிருப்பார். அதே பாரதிதாசன் ஆத்திச்சூடி என்ற தலைப்பின் மட்டும் எழுதியிருப்பார். பாரதிதாசன் ஆத்திச்சூடி என்ற தலைப்பில் எழுதியிருப்பார். மு வரதராசனார் பாரதியாரை போலவே புதிய ஆத்திச்சூடி என்ற தலைப்பில் எழுதியிருப்பார். அதன் பிறகு நம்ம புதிய புத்தகத்தில் வந்த ஒரு செயல் பகுதி என்னென்னு பார்த்தோம்னா அறிவியல் ஆத்திச்சூடின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அறிவியல் ஆத்திச்சூடி யார் எழுதியிருப்பாங்கன்னா சு முத்து என்கின்ற நபர் எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ இவை அனைத்துமே பிற்காலத்தில் அதாவது ஔவையார் பாடலுக்கு பிறகு அந்த கிபி 12 நூற்றாண்டுக்கு பிந்தைய காலத்தில் வெளிவந்த நீதி நூல்களாக விளங்குகிறது. இப்போ இதன் அடிப்படையாக கேள்வி என்று வரும்பொழுது என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னா அந்த நூல் அதற்குண்டான ஆசிரியர் யார், இந்த மாதிரி தான் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, நீதி நூல்கள் அப்படிங்கிற பகுதி இதோட முடியுது. நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காப்பியங்கள் என்பது தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நன்றி.